நம்ம இப்போ பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா. இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். சோம்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு தான். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கை தனியாக வேக வச்சும் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரணும், வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாம். 3-4 நிமிஷம் வச்சுருந்து உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டு இறக்கணும். அப்படின்னா சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.